வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரலாற்று புதினம். இன்னைக்கு நாம ஈசாப் நீதிக்கதைகள்ல இருந்து தேளும் தவளையுங்கிற ஒரு குட்டி கதையை இன்னைக்கு கேட்கலாம். அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு அழகிய காடு. அந்த காட்டில் கெட்ட சுபாவமுள்ள தேள் ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு நீரோடை இருந்தது. அந்த தேளுக்கு இக்கரையில் இருந்து அக்கறைக்கு போக வேண்டி இருந்தது. அக்கறைக்கு போவதற்காக நீரோடையில் இருக்கும் மீன், நண்டு, ஆமை போன்றவைகளிடம் தேள் உதவி கேட்டது. ஆனால் அந்த பொல்லாத தேள் தம்மை கொட்டிவிடும் என்று அவை மறுத்துவிட்டன. எப்படி நீரோடையை கடப்பது என்று யோசித்து கொண்டிருந்த தேள் அப்போது அங்கு ஒரு தவளையை கண்டது. தவளையை கண்ட தேள், "தவளையாரே, நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும். என்னை அங்கு கொண்டு போய் விடுவீர்களா?" என்று கேட்டது. "நானும் அக்கறைக்கு தான் போகிறேன். என் முதுகில் ஏறிக்கொள்ளு" என்றது தவளை. தேளும் தவளையின் முதுகில் ஏறிக்கொண்டது. தவளை நீரில் நீந்தி செல்ல ஆரம்பித்தது. சிறிது தூரம்தான் தவளை சென்றிருக்கும். தேளுக்கு ஒரு யோசனை வந்தது. "நான் பல பேரை கொட்டியிருக்கிறேன். அவர்கள் வலியால் துடித்ததையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு நாளும் தவளையை கொட்டவில்லை. இந்த தவளையை கொட்டினால் எப்படி துடிக்கும்? இதைவிட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது" என்று தவளையை கொட்டி பார்க்க நினைத்தது தேள். தேள் தவளையின் முதுகில் கொட்டியது. ஆனால் தவளை பேசாமல் போய்கொண்டிருந்தது. தேள் தவளையை பார்த்து, "தவளையாரே, உமது உடம்பில் வலியே வருவதில்லையா?" என்று கேட்டது. தேளின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொள்ளாத தவளை, "எனது முதுகு வளவளப்பானது. அதனால் எனக்கு அந்த இடத்தில் வலியே வருவதில்லை" என்று சொன்னது தவளை. "ஆனால் எனது கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும். இதில்தான் எனக்கு வலிகள், காயங்கள் ஏற்படும்" என்று சொன்னது தவளை. "ஓஹோ, அப்படியா?" என்று கேட்டதில் மெதுவாக தவளையின் கழுத்து பகுதியை நோக்கி சென்றது. கழுத்தில் இருந்து தலைப்பகுதிக்கு சென்ற தேள் தவளையை கொட்ட ஆரம்பித்தது. தேள் கொட்ட வருவதை அறிந்து தவளை தலையை தண்ணீருக்குள் இழுத்து கொண்டது. தேள் நீரோடையில் விழுந்துவிட்டது. தனக்கு உதவி செய்த தவளைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேள் தண்ணீரில் மூழ்கி இறந்தது. தவளை கரையை நோக்கி நீந்தி சென்றது. ஒருவர் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் நமக்கு உதவி செய்தாராயின் அவரின் உதவியை நாம் நம் வாழ்நாளில் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு நன்றியுடையவராகவே இருக்க வேண்டும். மாறாக அவருக்கு கேடு செய்ய நினைத்தோமாயின் அது நம்மையே வந்து சேரும். இதே மாதிரி வித்தியாசமான கதைகளை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.